ஸோ வணக்கம் ராயல் ஃபேமிலி என்ன ஆர்ஃப் கவுட் இந்தி வீடு நம்ம என்ன உருவா ஒவ்வொரு ஹேக்கர் அலப்பறைகள் தான் சொல்லலாம் ஸோ இது தமிழ் வீடியோ இல்லை நம்ம ஜெல்ல புதுசாக பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ கிவ்அவை வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிவ்அவை கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் முடிவு சொல்லுது ஸோ ஐம்பது சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டு அஞ்சு பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே உங்களை யூஏடியோ கமெண்ட் பண்ணி ஸோ ஐம்பது சப்ஸ்கிரைபரையும் தான் உங்களுக்கு அதாவது கிவ்அவ வந்து கொடுப்பேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிவ்வே பேச்சை கொஞ்சம் வியூ பண்ணிட்டு போகலாம் ஸோ கைஸ் கிவ்வே பேஜுக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் நான் சொன்ன கிவ்வே பேஜ் ஸோ இந்த கிவ்வே பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு கிவ்வே கிடைக்கும் ஸோ ரிதம் கோட் கிவ்வே அண்ட் லாலியம் அமௌண்ட் கிரிவ்வே ஸோ இப்படி வந்து ஐம்பது சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணின்னா ஒரு வேலை ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணு நேரத்தில் இருந்து சரி ஒம்பது மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ திருப்பி தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண நேரத்துக்குள்ளே இருந்து ஒம்பது மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த வேலி பீரியட் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் காலத்தால் எட்டு மணிக்கு அப்லோட் பண்ணேன்னா அடுத்த ஒம்பது மணி தளத்துக்குள்ளே உங்கள் யூஐடியை நீ ஐம்பது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே கமெண்ட் பண்ணணும் ஸோ கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் ரிதம் கோட் கொடுக்கப்படும் அதிலிருந்து ஒரு ஆலை மற்றும் தெரிவு செய்த பட்டு லாலி அம்மாவுக்கு கொடுக்கப்படும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் யூஐடியையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து ஹெக்கர் ஆலைப்புரைகள் பார்த்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் நானும் வந்து இருக்கேன் நீ ஒரு ஹெக்கராக அப்படின்னு கேட்டுறாதீங்கன்னு சொன்னால் ஹெக்கர் இல்லை ஸோ நான் வந்து நூப் செய்கிறதுக்காக நூப் டபுளாக போயிருப்பேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் அது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது ஸோ நான் வந்து முதல்ல வந்து காட்ட மாட்டேன் ஏன் காட்ட மாட்டேன் எதுக்கு காட்ட மாட்டேன்னா நீங்கள் வந்து கேட்கக்கூடாது ஸோ முதல்ல வந்து அந்த ஹெக்ரை வந்து காட்ட மாட்டேன் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸுக்கு ஐயோ ஒரு ஒன் மினிட் டூ மினட்டுக்கு அப்படி தான் ஹேக்கரை காட்டுவோம் சரி இப்படியோ போயிட்டு இருந்தா எப்படி ஹேக்கரை காட்டுருவா அப்படின்னு சொன்னால் ஹேக்கரை காட்டிடுறேன் ஸோ இங்கே தான் இங்கே தான் இவன் ஹெக் பண்ணுறது எனக்கே வழங்கிடுச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரை நான் தான் இருக்கேன் ஸோ இது வந்து லாஸ்ட் மேட்சுங்கிறதால இவனை வந்து கிள்ளி எடுக்க நிறையா பேர் ஓடி தெரியவானுங்க ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துனோ அடிச்சு நாக் பண்ணுறான் பட் இவன் வந்து கிள்ளி எடுத்துருவான் ரெண்டு பேரை எடுத்துருவான் ஒரே அடியில் ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு உள்ளுக்கெல்லாம் பூந்து பூந்து விளையாடுறாப்புள்ள ஸோ நான் எந்த மேட்சில் கூட அவன் உழுவலுக்கங்களை நிற்பான் ஸோ முன்னே இருக்கிற டீம் வந்து எதிர்பார்க்க மாட்டான் அடித்து தூக்கி கிளப்பிக்கிட்டே இருப்பான் ஸோ அவன் வந்து கொரோனா பவர் போட்டுருவான் பட் கொரோனா பவருக்கு வேலை இல்லையே பட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ என்னத்துக்கு இவன் பயந்து ஓடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவன் வந்து வண்டியை கொளுத்தி விட்ருவான் அந்த பையன்தான் இவனுக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது உள்ள பூந்து பூந்து ஓடுவாப்புல இங்கே பாருங்கள் ஸோ கடைசியில் இவரை வந்து வண்டியை கொளுத்து தான் சாகிடிப்பானுங்க ஸோ எனக்கு ஒரு முதல்ல வந்து இவர் வந்து அடித்தார் அட பொட்டை நாய் பொட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிள்ளு எடுத்துமே வண்டி தான் கிள் எடுத்தான் அதுக்கப்புறம் தான் ப்ளீஸ் ப்ரோ என் ஃப்ரெண்ட் வந்து ஏக்கர் ஏக்கர்ன்னு சொல்லுவான் அதாவது நம்ம வந்து ஆத்தி பகுப்பில் ஏக்கர் ஏக்கர்ன்னு சொல்ல பொலிஸுக்குள்ளே அடிக்கிறான் பொட்றா நீ எங்கடா இருக்குன்னா வந்து ஓ ஹிந்திலேலாம் கதைக்க ஆரம்பிச்சிருவான் சரி அவன் வந்து பயமுத்தாட்டே ஸோ நானும் கேட்கறது எப்படி இந்த பக் செய்கிற அப்படின்னு அவன் வந்து நான் ஹெக்கரில் ப்ரோ பக் வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லுவான் சிற டெய்லி ஹெக்கரை வேற இருந்துக்கிட்டு போ நீ யார் என்னன்னு இருந்துக்கிட்டு போ பட் எங்களா ஏண்டா ஆடிச்சா நீ ஏன்டா அந்த பக் செய்கிற அப்படின்னு கேட்பான் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் வந்து இவன் ஹெக் பண்ணுறது அதாவது இவன் பக் செய்றது இந்த கார் இல்லை ஸோ எல்லா காரில் ஏறினாலும் பக் செய்யலாம் பட்டு இவன் பக் செய்கிறது வந்து அதாவது தான் இப்போ அவன் ஏற நான் செஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு உள்ளுக்கெல்லாம் பூந்து பூந்து வருவான் ஸோ இனிமேல் இருந்தால் கூட இதோட நாங்கள் நாலாவது தரம் ஏற்கிறக்காண்டோம் ஸோ உள்ளுக்குள்ளுக்கு பூந்து பூந்து வைக்கிறானுங்க ஸோ வெளியில் வந்தால் எல்லாருமே அடித்து விடுவானுங்க ஸோ இவர் இந்த மஞ்சள் தோற்றுருவார் போல எட்டி இல்லை எடுத்து தோப்பான் ஸோ இறங்குடா இறங்குடா மற்றவனை கூட்டிக்கு போகிறோம் இறங்குடா அப்படின்னு கத்திட்டுருவான் ஸோ நான் வந்து இறங்க ஸோ நான் வந்து இறங்க மாட்டேன் ஏண்டனாயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான் ஸோ அவனை கூட்டிகிட்டு ஓடி கடைஜில் எப்படியோ அடிவாட்டு செத்துருவான் சரி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தேன் மரக்காமலை பண்ணுங்கள் நிறைய பேர் விஷயம் பண்ணுங்கள் கிவ அவைலபிள் ஆகிருக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது ஸோ கம்மிங்க என்ன உங்களுக்கு விடியம் நானுங்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மரக்காம சாப்பிடுங்க அப்போ வேகி